हेलो फ्रेंड्स, वेलकम टू सरिगमास किचन। इनकी नम्ब पाकपो रेसिपी कुछ स्पेशल सम्मरुक्कु गुलु गुलु और कुच्चि आइसक्रीम दांगा पाकपोरों। मुदल्ल नम्ब पाकपोर आइस वाटरमेलन आइस, अदै एप्पडि सेय्यलाम्नु पाकलाम वांगा। விதைகள் நீக்கிய வாட்டர்மெல்லன் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. அடுத்ததான் டேஸ்ட்டுக்காக நான் சக்கரை சேர்த்துக்கிறேங்க, அதையும் நான் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு மோல்டர் எடுத்துக்கிறேங்க, அந்த மோல்டரில் நான் அதை சேர்த்துக்கிறேங்க. நம்மளுடைய வாட்டர்மெல்லன் ஐஸ்கிரீம் ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஐஸ் சேமியா பால் ஐஸ், எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கிறேங்க. பால் நல்லா கொதித்ததும் நம்ம கால் கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேங்க. நல்லா இந்த பாலிலேயே வந்து சேமியா வந்து வேகணுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. சேமியா நல்லா வெந்ததும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. பிறகு நல்லா ஆற விடுங்க. ஆறிட்டுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மோல்டரில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு மேலே காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்மளுடைய சேமியா பால் ஐஸ் ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஐஸ் மேங்கோ ஐஸ், எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்களா. நல்ல பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்துருக்கேங்க, அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க. சர்க்கரை சுவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நான் இப்போ மிக்சி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கிறேங்க. மாம்பழம் ரொம்ப திக்காக இருக்குங்க, நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்துக்கிறேங்க. இப்போ நம்ம மோல்டரில் ஊற்றிக்கலாங்க. நம்மளுடைய மாம்பழம் ஐஸ் ரெடி. உங்ககிட்ட இது மாதிரி மோல்டர் இல்லைன்னா ஒரு சில்வர் டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் சேமியா சேர்த்துக்கிறேன், அடுத்தது மாம்பழம் சேர்த்துக்கிறேன், அடுத்தது வாட்டர்மெலன் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. பிளாஸ்டிக் கவர் ஒன்று வச்சு டைட்டாக ஒரு நூலை போட்டு கட்டிடுங்க. இதுக்கு மேலே நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நான் உள்ளே வைக்க போகிறேங்க. சின்னதாக கத்தியால் கீனிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் நான் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம வந்து இதை அப்படியே வச்சு ஃப்ரீஸ் பண்ண போகிறோங்க. நான் இப்போ 10 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேங்க. இப்போது உடனே வராத ஐஸு கொஞ்சம் ஒரு தண்ணியில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வாட்டர்மெலன் ஐஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுத்ததான் மேங்கோ ஐஸ் பார்க்கலாங்களா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். கடைசி வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அடுத்ததான் சேமியா பால் ஐஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்ல கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த ஷேப்பே நமக்கு மாறலை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. 3 விதமான குச்சி ஐஸ் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லோ, ரெட், ஒயிட்டுன்னு ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட ஐஸ். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸோட சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் டம்ளரில் பார்க்கலாங்க. டம்ளரை இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ஐஸை எடுக்கலாங்க. இங்கே பாருங்கள் என்ன மாதிரி லேயர் லேயராக வந்திருக்கு பார்த்தீங்களா. மேலெல்லாம் சேமியா, கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெல்லன், நடுவில் மேங்கோவில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய ஐஸ்கிரீம். வாட்டர்மெல்லன் ஐஸ், சேமியா பால் ஐஸ், மேங்கோ ஐஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.